அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் தமிழில் எழுதுவதன் அவசியத்தை பார்க்கவிருக்கின்றோம். நாம் பெரும்பான்மை இந்த செல்பேசி, கணினி, இமெயில்கள் இவற்றின் மூலமாகத்தான் தகவல்களை நாம் இன்று பரிமாறிக்கொள்கின்றோம். இந்த வாட்ஸ்அப் குழுக்கள், முகநூல், ட்விட்டர், டெலகிராம் இவை அனைத்திலுமே ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி நாம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். ஆனால் ஏன் தமிழர்களாகிய நாம் இந்த கணினி, செல்பேசி இவற்றில் தமிழ் எழுத்துருக்கள் இருந்தும் நாம் ஏன் அதனை பயன்படுத்தாமல் இருக்கின்றோம்? குறிப்பாக இந்த செல்பேசிகளில் நாம் தமிழ் எழுத்துரு செயலிகளை நாம் நிர்வகித்து கொள்ளலாம், அதன் மூலமாக தமிழில் எழுதலாம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் தமிழில் எழுதி வருகின்றேன். எனவே என்னுடைய அனுபவத்தை உங்களிடம் நான் பகிர விரும்புகின்றேன். ஒரு வாரம் மட்டும்தான் சிறிது கடினமாக இருந்தது. முதலில் இந்த தமிழ் எழுத்துருக்களை இந்த செல்பேசியில் பயன்படுத்தும் பொழுது ஒரு வாரம் மட்டுமே எனக்கு சற்று கடினமாக இருந்தது. அதற்கு பிறகு நன்கு பழகிவிட்டது. இதில் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் உற்று நோக்க வேண்டும். தமிழில் 247 எழுத்துக்கள் உள்ளன. எனவே இவற்றை கையாளுவது எனக்கு கடினமாக இருக்கிறது என்று நீங்கள் எண்ணலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், நம் தமிழில் 30 முதலெழுத்துக்கள் தான் உள்ளன. 12 உயிரெழுத்து, 18 மெய்யெழுத்துக்கள். இந்த இவற்றை வைத்தே உங்களால் மற்ற அனைத்தையும் கொண்டு வர முடியும். ஆகவே நீங்கள் தமிழ் இந்த விசை பலகைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த 30 எழுத்துக்களை மட்டுமே அவர்கள் காட்டுகிறார்கள். எனவே இந்த 30 எழுத்துக்களை காட்டக்கூடிய தமிழ் விசைப்பலகைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். கூகுள் இண்டி கீபோர்டு என்று ஒன்று உள்ளது. அவற்றையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் அவர்கள் காட்டுகின்ற அந்த முறையானது கடினமாக இருக்கும். அதாவது இப்பொழுது ஆங்கில விசைப்பலகையை பார்த்தீர்கள் என்றால் இந்த 26 எழுத்துக்களும் ஒவ்வொரு இடத்தில் நிலை பெற்று இருக்கும். ஆகவே தினமும் நீங்கள் அதனை பார்க்கும் பொழுது, பயன்படுத்தும் பொழுது, ஒரு மாதம் நீங்கள் அதை பயன்படுத்தினீர்கள் என்றால் உங்களுக்கு பழகிவிடும். உங்கள் கை விரல்கள் தானாக அந்த எழுத்துருக்களை தேடி செல்ல பழகிவிடும். ஆனால் இப்படி இந்த கூகுள் இண்டி கீபோர்டு போன்றவற்றை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் 247 எழுத்துக்களையும் ஒவ்வொரு இடத்திலும் வைத்திருப்பார்கள். அதனை பயன்படுத்துவது கடினமாக இருக்கும். எனவே இந்த 30 எழுத்துக்களை மட்டும் காட்டக்கூடிய விசைப்பலகைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது ஆப்பிள் ஃபோன் வைத்திருக்கிறீர்கள் என்றால் iOS என்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தின் உள்ளாகவே தமிழ் இணைக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் உங்களுடைய செட்டிங் சென்று கீபோர்ட்ஸில் தமிழை ஆட் செய்தீர்கள் என்றாலே அந்த கீபோர்டு உங்களுக்கு கிடைத்துவிடும். அல்லது நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருந்தால் நான் பயன்படுத்தக்கூடிய விசைப்பலகை செல்லினம் என்ற ஒரு செயலியை நீங்கள் இன்ஸ்டால் செய்வதன் மூலமாக அந்த தமிழ் விசைப்பலகையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதில் எப்படி இருக்கும் என்றால் முதலெழுத்துக்களை மட்டும் காட்டுவார்கள். உதாரணத்துக்கு இப்பொழுது தமிழ் என்று அடிக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தா இருக்கும், மீக்கு இம் ப்ளஸ் இ. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? மகரத்தை அழுத்த வேண்டும். மாவை அழுத்திவிட்டு உடனடியாக நீங்கள் இ எழுத்தை அழுத்தினீர்கள் என்றாலே மீ கிடைத்துவிடும். இப்படி வெறும் 30 முதலெழுத்துக்களை மட்டும் வைத்துக்கொண்டு நம்மால் வேகமாக தமிழை அழகாக விசைப்பலகைகளே அடிக்க இயலும், எழுத இயலும். எனவே தமிழர்கள் கட்டாயமாக தமிழில் எழுத வேண்டும். அது அவர்களுடைய ஒரு கடமையாக நான் பார்க்கின்றேன். நீங்கள் அனைவருமே தமிழ் உணர்வாளர்கள் என்று நான் நன்கு அறிவேன். எனவே சற்று ஒரு வாரம் மட்டும் கடினப்பட்டீர்கள் என்றால் போதும், உங்களால் தமிழில் எழுத முடியும். இப்படி தமிழில் நீங்கள் எழுதுவதால் என்ன பயன் என்று கேட்டீர்கள் என்றால், நீங்கள் வளருவீர்கள், உங்களுடைய வாழ்வு வளம் பெறும், உங்களுடைய எண்ணங்கள் வளம் பெறும். தமிழ் என்பது தெய்வம். ஆகவே தமிழை நம்மால் வளர்க்க இயலாது, ஆனால் தமிழால் நாம் வளர இயலும். ஆகவே தமிழ் எழுத்துருக்களை பயன்படுத்தி தமிழில் இந்த செல்பேசி, கணினி இவற்றில் எழுதி நம்முடைய வாழ்வை நாமே வளப்படுத்திக் கொள்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.